மாவட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மற்றும் டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் திருச்சியிலே ஏற்பாடுகள் சம்பந்தமாக முதல் கூட்டம் நடைபெற்றது. நேற்று மதுரையிலே தென் மண்டலத்திற்கான பெருந்தலைவர் காமராஜரது விழா சிறப்பிக்கும் வகையிலே பொறுப்பாளர்களோடு கூட்டம் நடைபெற்றது. நான் அதிலே கலந்து கொண்டேன். இன்றைக்கு கொங்கு மண்டலத்தின் சார்பிலே மூத்த முன்னணி தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், துணை அமைப்புகளுடைய தலைவர்கள், நிர்வாகிகளெல்லாம் ஒரு சேர கலந்து கொண்டு கொங்கு மண்டலத்திலிருந்து அதிக அளவிலே எல்லா மாவட்டத்திலிருந்தும் குறிப்பாக வட்டார நகர ரீதியாக தலைவர்களும் பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெருந்தலைவர் பிறந்த தின விழாவை சிறப்பிக்க திருச்சிக்கு வருவது என்ற தீர்மானத்தை இங்கே போட்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய கோயம்புத்தூர் வருகை பெருந்தலைவர் கூட்டத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களெல்லாம் வருவது இந்த வருடம் தனி சிறப்பு என்பதற்காக தான் வந்திருக்கேன். இந்த வருடம் மட்டும் நான் வரது கிடையாது, ஒவ்வொரு வருடமும் பெருந்தலைவர் கூட்டம் நடக்கும்போது இது போன்ற கூட்டம் நடைபெறுவது இயக்கத்திற்கு ஊக்கமளிப்பது என்னுடைய கடமை. அதை நான் சரிவர செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்ல சொல்கிறேன், இந்த வந்துட்டேன். நீங்கள் தமிழகத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு சொழிற்சாலைகளில் தொடர்ந்து விபத்து நடப்பது, ஏழை எளிய மக்கள் உயிர் பலியாவது என்பது ஒரு தொடர் கதையாக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையிலே செவிடன் காதிலே சங்கு ஊதுவது போல கோட்பாடுகளை கடைபிடியுங்கள், அலட்சியமாக இருக்காதீர்கள் என்று கூறியிருக்கிறோம். தயவு கூர்ந்து வரும் நாட்களிலே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டியது அரசனுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தில் பூரண மது விலக்கு தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை. ஒரு கோடி கையெழுத்து கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தமிழகத்தினுடைய முதற் கட்சியாக கையெழுத்து இயக்கம் நடத்தி ஆளுநரிடம் கொடுத்ததை நான் நினைவு கூற விரும்புகிறேன். இதற்காக பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஆனால் தமிழக அரசு தன்னுடைய மெத்தனை போக்கால் கள்ளச்சாராயம், விசச்சாராயத்தை அனுமதித்து கண்டும் காணாமல் இருந்து இன்றைக்கு 60க்கு மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்கள் அதனுடைய சம்பாதிக்கின்ற தலைவர் உயிரிழந்திருப்பது வேதனைக்கும் வருத்தத்துக்கும் உரிய செய்தி. தேர்தலிலே கொடுத்த வாக்குறுதியை மீறிய அரசு திமுக அரசு. அதனையும் மீறி ஒரு பக்கம் டாஸ்மாக், இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயத்தை கண்டும் காணாமல் அனுமதித்து இப்போது சாராய கடைகளை குடைப்பது சாத்தியமில்லை என்று ஏளனமாக கூறுவது திமுக அரசு ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய, வாக்களித்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். ஒரு மரியாதைக்குரிய அமைச்சர் அவர்கள் வந்து ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் டாஸ்மாக், கிக், மேலே ஏறுது கீழே ஏறுது, குடிக்கிறவங்களை குறைக்க முடியாது, அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுகிறது, படிப்படியாக கூட கடைகளை குறைப்பதற்கான சூழல் தற்போது இல்லை என்று கூறுவதெல்லாம் உண்மையிலேயே வெந்த பொண்ணிலே வேலை பாய்ச்சியது போல் இருக்கிறது. ஏழை எளிய மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவர்களெல்லாம் தங்களுடைய சம்பாத்தியத்தை இதில் ஏமாறந்து போய்
பிள்ளை குட்டிகளை விட்டுவிட்டு அனாதையாக்கி இறந்து போவது என்பது இதை விட ஒரு வெட்கக்கேடு தமிழகத்திற்கு இனி தேவையில்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதை பற்றி கொஞ்சம் கூட அசரவில்லை, கவலைப்படவில்லை. ஏதோ அபராதம் கட்டணும், ஜெயிலில் போடணும், தூக்கு போடணும், அதெல்லாம் ரைட். அதெல்லாம் எப்பயோ பண்ணியிருக்க வேண்டியது. 60 உயிர்களுக்கு அப்புறமாவது அரசுக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த கண்டிப்பு வந்து பேச்சு வடிவில் இருக்கக்கூடாது, எழுத்து வடிவில் இருக்கக்கூடாது, செயல் வடிவில் இருக்கணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, இதனுடைய பின்னணி யார் என்பது இன்று வரையில் கேள்விக்குறி. வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகின்ற அரசாக இருந்தால் இந்த அரசு சிபிஐ விசாரணையில் 60 பேர் இறந்ததுக்கு வச்சுருக்கணும் இல்லையா? தூத்துக்குடியில் இறந்தவர்கள் மீது எங்களுக்கும் அனுதாபம் இருக்கிறது. அன்றைக்கு நீங்கள் துடித்து துடி, இன்றைக்கு என்ன ஆனது? 60 பேருடைய இறப்பிற்கு ஏன் இன்றைக்கு பாராமுகம்? முழு பூசணிக்காக ஏன் சோற்றிலே மறைக்க விரும்புகிறீர்கள்? உண்மை நிலை என்ன? சிபிஐக்கு ஏன் உங்களுக்கு பயம்? இன்னும் முதல்வர் அங்கே வந்து எரிந்து கொண்டிருக்க நெருப்பை அணைக்கக்கூட தயாராக இல்லை, இன்னும் பதட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது. இதற்கு யார் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது? இன்னும் 60 பேருடைய பலி என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நேற்றைய முன்தினம் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் திரு அரவிந்த மேனோன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் திரு அனில் ஆண்டனி அவர்கள் இருவரோடு நானும் சேர்ந்து எஸ்சி கமிஷனுடைய சேர்மனை நேரடியாக சந்தித்து இது சம்பந்தமான உண்மை நிலையை எடுத்து கூறியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கல்வியிலே அரசியலை பொறுத்து தாங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேறவில்லை என்பதன் காரணமாக தவறு நடந்ததை நீட்டே நடக்கக்கூடாது என்ற நிலையை ஏற்படுத்துவதற்காக அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணியையும் தூண்டிவிட்டு காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நீட் தேர்வே நடக்கக்கூடாது என்று கூறுவது சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நடக்காது என்று நினைக்கிறார்கள். பரீட்சையிலே தவறு நடந்திருப்பது ஏற்புடையதல்ல, அதை வெளிப்படைத்தன்மையோடு ஏற்றுக்கொண்டவர் மத்திய கல்வித்துறை அமைச்சர். அதன் அடிப்படையிலே தேர்வுகளை ஒத்திவைத்தார், 7 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார். அந்த குழுவிடம் இன்னும் 4 நாட்களுக்கு மாணவர்களும் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் தங்கள் ஆலோசனைகளை கூறலாம் என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு உயர்மட்ட குழுவை அமைத்து அந்த குழுவின் அடிப்படையிலே முக்கிய பரீட்சைகளிலே இனிமேல் தவறுகள் நடக்குவதற்கான எந்த வாய்ப்பும் இருக்கக்கூடாது என்பதை ஆலோசனை செய்து ஆராய்ந்து அதற்கேற்றவாறு கோட்பாடுகள் கொடுக்கப்படும். இந்தியாவிலே உள்ள மாணவர்கள் கல்வியிலே இன்றைக்கு வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பாராளுமன்றத்தில் நேற்றைய தினங்களை பற்றி கவலைப்படாமல் மாணவர் பெற்றோர்களை மென்மேலும் குழப்ப வேண்டும், தாங்கள் நினைத்ததை அரசியல் ரீதியாக சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு கல்வியிலே அரசியலை புகுத்த நினைப்பது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். தயவு கூர்ந்து மாணவர்களுடைய வருங்கால கல்விக்கு இடைஞ்சலாக அவர்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தமிழகத்தை பொறுத்தவரையிலே குழப்ப நிலைக்கு ஆளாக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள்
ஏற்கனவே தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, டாஸ்மாக்னால் உயர்ந்து கொண்டே போகிறது, அதிகரித்து கொண்டே போகிறது. டாஸ்மாக் கடைகளை வந்து குறைக்கக்கூடிய மனநிலையிலே அரசு இல்லை. காரணம், டாஸ்மாக்குடைய வருமானத்தில் மட்டும்தான் கடையை, அந்த வருமானத்தில் தான் அரசே நடந்து கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை என்றால் அந்த அரசு முடங்கி போயிருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இந்த போதைப்பொருள் நடமாட்டம் வந்து மேலும் சட்டம் ஒழுங்கை தமிழகத்தில் சீர்குலைய வைக்கிறது என்பதுதான் இன்றைய செய்தியாகவே இருக்கிறது. அதற்கு முடிவு கட்ட முடியாத அரசு எப்படி கள்ளச்சாராயத்துக்கு முடிவு கட்டும் என்ற சந்தேகம் சாதாரண மக்களிடம் எழுந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீ ஏதாவது கேள்வி கேட்டால் நான் சொல்கிறேன் சார். அதான் இப்போ சொன்னேன், மக்களுக்கு வந்து எது நம்பிக்கை தருமோ நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வெளிப்படைத்தன்மையோடு திமுக அரசு செயல்பட வேண்டும். தங்களுடைய மடியிலே பயம் இல்லை என்றால் ஏன் சிபிஐ கேஸுக்கு அனுமதிக்கக்கூடாது? ஏன் முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? அது ஒருபோதும் ஏற்புடையது அல்ல. அதுபோல மதுவிலக்கு தான் வேணும் அப்படின்றது உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. அதே நேரத்தில் உங்களுடைய கூட்டணி தலைமை பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லிட்டாங்க, பூரண மதுவிலக்குன்றது சாத்தியம் இல்லை, 100% கள்ளுக்கடையை திறக்கலாம். இல்லை, பூரண மதுவிலக்குக்கு உண்டான ஆலோசனைகள் அரசு செய்ய வேண்டும். அதற்குண்டான சாத்தியத்தை அரசு ஆராய வேண்டும். அதற்குண்டான பணிகளிலே அவர்கள் முறையாக சரியாக முதலிலே ஈடுபட வேண்டும். மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தான் அவர்கள் அடுத்தடுத்து பணிகளுக்கு இதில் செய்ய வேண்டுமே தவிர, கண்மூடித்தனமாக டாஸ்மாக்கை குறைக்க மாட்டோம், குடிப்பவர்கள் அதிகரித்து கொண்டே போகிறார்கள், டாஸ்மாக்கில் கிக்கு குறைச்சலாக இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் வாங்கி குடிக்கிறாங்கன்னு பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுவது தமிழகத்தில் வாடிக்கையாகி கொண்டிருக்கிறது அரசில். அதே நேரத்தில் வந்து அவர் ஏற்கனவே கலைஞர் காலத்திலேயே சொல்லியிருக்காரு, அண்டை மாநிலங்கள் எல்லாம் மது இருக்கும்போது இங்கே மட்டும் பூரண மது விளக்கு சாத்தியம் இல்லைன்றது ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்ற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அதை வந்து பொன்னெழுத்துக்களால் பொறிக்க வேண்டியது தான். அப்படி இருக்கிற பூரண மது விளக்குக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் நாங்கள் திரும்பி திரும்பி சொல்கிறோம் சார், நீங்கள் எல்லா நாளும் ஒரே நாளாக இருக்க முடியாது. தமிழகத்தில் மக்கள் ஆட்சியாளர்களுடைய சரி தவறை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலிலே மக்கள் மீது அழுத்தம் கொடுத்து ஆட்பலம், பணபலம், அதிகார பலம் என்று வென்று விடலாம் என்பது வெகு நாளுக்கு எடுபடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கள்ளுக்கடை திறப்பதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதிரிகள் அல்ல. ஒரு சப்ஜெக்ட் போகும்போது இன்னொரு சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணும், இல்லை அதுக்குண்டான கோட்பாடுகளை முறையாக சரியாக கொடுக்க வேண்டும். அதுக்கு அடுத்த ரெண்டாவது சர்டிஃபிகேட்டுக்கு போகும்போது அதில் வந்து பாலிசியில் ஒரு தெளிவு இருக்கணும். இதெல்லாம் செய்யாமல் வாய் வார்த்தைகளில் அரசு வார்த்தைகள் ஜாலம் செய்து கொண்டிருந்து மக்களை ஏமாற்றிக்கொண்டு டாஸ்மாக்கை திறந்தே வச்சுருப்போம், மூணுனதுக்கப்புறம் கூட விடியகாலில் திறக்கிற கடைகள்லாம் இருக்குது, இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் விசச்சாராயம் நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு நடுவில் கல்லுக்கடையும் இதை வச்சு திறந்து பார்த்துடலாம், அதுலேயும் லாபம் இருக்கும்னு நினச்சிச்சின்னா மக்கள் ஏமாறக்கூடாது, ஏமாளிகள் அல்ல. விவசாயிகளுடைய ஒற்றை கோரிக்கை வந்து இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் இருக்கிறது, கள்ளுக்கடையை திறக்கணும், மீண்டும் கல்லிறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் மொத்தமாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து தமாக விவசாயிகளோட இல்லை, அதற்கு தான் நான் சொல்கிறேன் சார், விவசாயிகளோடு எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. அரசு ஒரு முடிவை எடுக்கும்போது அதற்கு முன்னேற்பாடுகள் செய்யக்கூடிய பணியை அவர்கள் சரியே முறையே செய்ய வேண்டும். முதல்ல ஏன் டாஸ்மாக குறைக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட், ஒரு டேட் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? 3 வருஷம் இருக்க உங்கள் அரசு, 3 வருஷங்கிறது நிறைய டைம் இருக்க இல்லையா? அதே போல் நேற்று நான் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கேன், ரேஷன் கடைகளில் பாம் ஆயில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், நல்லெண்ணெய், தேங்காய், கடலை எண்ணெய் விற்பனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். செங்கோலுங்கிறது தமிழகத்தினுடைய
பண்டை காலத்தினுடைய அரசாட்சியினுடைய நேர்மை எளிமை தூய்மையை தாண்டி நீதி என்ன சொல்கிறோம் நெறிபெறலாமல் ஆட்சி செய்வது, நேர்மையாக ஆட்சி செய்வது, வெளிப்படை தன்மையோடு ஆட்சி செய்வது, நியாயம் கிடைப்பது, தர்மம் கிடைப்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுத்தான் செங்கோல். அந்த செங்கோல் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்ததென்றால் நெறிபிறழாமல் ஆட்சியாளர்கள் பண்டை காலத்திலே ஆட்சி செய்ததற்கு எடுத்துக்காட்டு. இன்றைக்கு இந்தியாவிலே அது தேவை. மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அது தேவை. நேர்மையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி தேவை என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அதை தெரியாதவர்களுக்கும் தெரிய வைத்தவர் பிரதமர் மோடி அவர்கள். வரலாற்று சிறப்புமிக்க புதிய பாராளுமன்ற கட்டிடத்திலே செங்கோலை நிறுவியது இந்தியாவுடைய வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. அதை அங்கே கூடாது, எடுக்க வேண்டும், அது ஒரு குச்சித்தான் என்று அதனை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது இந்திய திருநாட்டினுடைய ஒரு பொறுப்புள்ளோருடைய தேசபக்திக்கு அது எடுத்துக்காட்டு அல்ல. ஊழலை பற்றி அவர்கள் கவலைப்படுபவர்கள் கிடையாது, நேர்மையை பற்றி அவர்கள் கவலைப்படுவது கிடையாது. அதனை அதுபோன்ற பேசுபவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற கட்சிகளுக்கு ஊழல் வாடிக்கையாக இருக்கிறது என்று அர்த்தம். நேர்மை தவறுபவர்களாக ஆட்சி செய்கிறார்கள் என்று அர்த்தம். தர்மத்தை பற்றி அவர்களுக்கு என்ன என்றே தெரியாது என்று நான் குறிப்பிட வருகிறேன். காங்கிரஸ் திமுக மற்றும் கட்சிகளெல்லாம் சமாஜ்வாதி கட்சியினுடைய உறுப்பினருக்கு சப்பை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். தமிழக மக்கள் உங்களை அடுத்தடுத்து வருகின்ற தேர்தலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் 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 என்று தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற இந்த அரசு செங்கோலுக்கு இழிவு ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். யார் எழுதுனானே? ஒரே நிமிஷம், ரெடியா? போலாமா? போலாம் போலாம். தமிழகத்தில் இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கட்சியின் சார்பிலே பாமகவுடைய வேட்பாளர் திரு அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அவர்களுடைய நாட்களிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும், அத்தகைய நல்லாட்சிக்கு அடித்தளமாக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய செயல்பாடு அமைய வேண்டும், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்படுத்த வேண்டும், அருகாமையில் இருக்கின்ற மாவட்டங்களுடைய கள்ளச்சாராய சாவுக்கு அரசு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், இவர்களுக்கு பதில் கொடுக்கும் வகையில் இந்த தேர்தலுடைய முடிவுகள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளருடைய வெற்றிக்கு சாதகமாக அமைய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாராளுமன்றம் 3ஆம் தேதி முடிந்த பிறகு நான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே விக்கிரவாண்டி தொகுதிக்கு சென்று தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் பாமகவுடைய வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்யிருக்கிறேன். இது போன்ற இடைத்தேர்தல் எல்லாமே அரசுக்கு வந்து சாதகமாக தான் அமையும் அப்படிங்கிறது இல்லை. அரசு வந்து குறிப்பாக திமுக அரசு வந்து இடைத்தேர்தல் என்றால் எல்லை மீறி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள அரசியல் விமர்சகர்கள் புரிந்த விஷயமாக இருக்கிறது. வாக்காளர்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் நேர்மையான தேர்தலாக
பரநாயகமாக இல்லாமல் ஜனநாயகமாக நடந்தால் உறுதியாக வெற்றி பெறுவது தேசிய ஜனநாயக கூட்டணி தான் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதற்கு இந்த தேர்தல் வழிவகுக்க வேண்டும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. அதனையும் தாண்டி விழுப்புரம் மாவட்ட மக்கள் தயவு கூர்ந்து விழித்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.